வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஏரியால இருக்க அரசு வங்கியில் பார்த்தீங்கன்னா நிரந்தரமான வேலை வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா? கண்டிப்பா சூப்பரான வேலைவாய்ப்பு எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இந்த மாதிரி டயத்தில் வந்து பாருங்க, முக்கியமான மூன்று அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க. இது எப்பயும் மூன்று அறிவிப்பு ஒன்றா வரவே வராது, இது ரொம்ப ரேராக தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி இந்த வாய்ப்பு வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீ வந்து பாருங்க ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறாங்க, ஒரே ஒரு நோட்டீஸ் மட்டும் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13,000 மேற்பட்ட வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் தரப்புல அறிவிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா மட்டும் தமிழ்நாட்டிலும் வேகன்சி எல்லாம் நீட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு சில போஸ்டிங் வந்து பார்த்தா தமிழ் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்காங்க. அது எந்த மாதிரி போஸ்டிங் எல்லாமே நீட்டாக பார்க்க போகிறோம். நம்ம இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் டிகிரி படிச்சாலே போதுமானது யாருனாலும் அப்ளை பண்ணலாம். இதில் நேம் ஆஃப் த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஓ, கிளர்க்கு, அசிஸ்டன்ட் ஆஃபீஸ் அந்த மாதிரி எக்கச்சக்கமான வேகன்சி எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்ணாமல் இருக்கு, ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அரசாங்கத்துக்கு வந்து படிச்சிக்கிறீங்களா, அண்ணா அகாடமிலேருந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆன்லைன் கோர்ஸ் எல்லாமே ஆஃபர்ல வந்து கொடுத்துருக்காங்க, மறக்காம செக் பண்ணி பாருங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைப் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆஃபர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு டாபிக் விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டீச் பண்ணுறாங்க. ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் ஆன்லைன் குயிஸ் மட்டும் எல்லாமே கனெக்ட் பண்ண மறக்காம செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் லேட்டஸ்ட்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கான 50 நாள் விரைவு வகுப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் TNPSC, SSC மற்றும் RRBக்கான வகுப்பு ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தினம் தினம் வந்து பாருங்க ஃப்ரீயா டெஸ்ட் எல்லாமே கனெக்ட் பண்ண ஆப் நான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மறக்காம செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க கெட்ஸ்கிரிப்ஷன் டேப் கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். மந்த்லி சார் தான் பேமெண்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிப்பாங்க. ஸ்கிரீன் தர கோட யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 10% ஆஃபர்லாம் கண்டிப்பா கிடைக்க போது மறக்காம செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இஎம்ஐ ஆப்ஷனாமே அவ்வளவு கொடுத்தா செக் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா 2 மந்த்ஸ் வந்து அறிவிச்சாங்க, பட் இப்போ லாக்டவுன் எல்லாம் போயிட்டு இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டை வந்து பார்த்தா மீண்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எப்போ வந்து அப்படின்னு ஓப்பன் ஆகுது பார்த்தீங்கன்னா 28/10 ஓப்பன் ஆகுது. இதுக்கான லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11/11, ஒரு 2 வீக்ஸ் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பாருங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணி தான் திருப்பி அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அப்ளை பண்ணுறத மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இப்போ கூட அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் அடுத்து பிரிமரிக்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5/1/2021, அப்புறம் 6/1/2021 சொல்லியிருக்காங்க. மெயின் எக்ஸாமில் கண்டிப்பாக கூடிய அனௌன்ஸ்மெண்ட் பண்ண பண்ணோன்னே கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ண மறக்காம செக் பண்ணிக்கோங்க. அடுத்து லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட், டிகிரி ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ ஜஸ்ட் 1 மாதம் தான் வந்துருந்துச்சு. இன்னும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதம் வர மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் அவங்க டேட் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் மாதம் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 11/11/2020 நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணினா போதுமானது. யார் வேணாலும் அப்ளை பண்ண முடியும் உங்களுக்கு. நவம்பர் 11 ஒரு ரிசல்ட், டிகிரி ரிசல்ட்லாம் வந்துருச்சுன்னா தாராமல் நீங்களும் அப்ளை பண்ண முடியும் உங்களுக்கு. இது வந்து சூப்பரான அறிவிப்பு உங்களுக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் லேட்டாக வந்தனால அந்த பழைய நோட்டீஸ் வந்து அப்ளை பண்ண முடியாத சூழ்நிலை இருந்தீங்க. பட் இப்போ தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். இப்போ இதுக்கான எலிஜிபிலிட்டி எல்லாமே க்ளீனாக பார்ப்போம் நம்ம. இதான் மீன்ஸ் இதுக்கான லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு. இதே மாதிரி 3 நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வரிசையாக நான் கொடுத்துருக்கேன், தாராளமாக செக் பண்ணி பாருங்க. நேம் ஆஃப் த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனரி ஆஃபீஸர் மட்டும் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி எல்லாமே கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் கனெக்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய டேட் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக எல்லாமே மாற்றிட்டாங்க, அதை செக் பண்ணாங்க. அடுத்து அப்படி கீழே வந்து நோட்டீஸ் வந்து நீட்டாகவே கொடுத்துருப்பாங்க, எந்தெந்த பேங்க்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க எல்லாமே நீட்டாக செக் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நோட்டீஸ் வந்து பார்த்தா பழைய டேட் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணவே பண்ணாதீங்க. புதுசாக வந்து பார்த்தா சப்ளிமெண்ட் நோட்டீஸ் செப்பரேட்டாக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, அதை செக் பண்ணிக்கோங்க. டேட்டை தவிர மீதி எல்லாமே கரெக்டாக இருக்கும், டேட் மட்டும் தப்பாக இருக்கும்னு சொல்லல. அதுக்கான எலிஜிபிலிட்டி பற்றி க்ளீனாக பார்ப்போம் நம்ம. அடுத்துக்கான ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தா மினிமம் கண்டிப்பாக 20 கிளைம் பண்ணி முடிச்சிருக்கணும். இது ஜென்ரல் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நீங்கள் 30 ரூபாய் விண்ணப்பிக்க முடியும். இதே எஸ்சி எஸ்சி எஸ்டி வந்து அதிகபட்சமாக நீங்கள் 35 ரூபாய் விண்ணப்பிக்க முடியும். அடுத்து ஓபிசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசி எம்பிசி டிஎன்சி மற்றும் பிசிஎம்ல வருவீங்கன்னா நீங்கள் வந்து அதிகபட்சமாக பார்த்தா 33 ரூபாய் விண்ணப்பிக்கும் சொல்லியிருக்காங்க. இது போக எக்ஸசைஸ்மெண்ட் மாற்று நம்பர் தனித்தனியாக ரெக்ஷன் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். அடுத்துக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 26/8 வந்து கண்டிப்பாக கிடையாது. நவம்பர் 11 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி கம்ப்ளீட் பண்ணால் போதுமானது யாருனாலும் அப்ளை பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. இதான் மீன்ஸ் முக்கியமான ரீசன், இந்த பழைய டேட் வந்து மாற்றிடுங்க, இதை செக் பண்ணி செக் பண்ணாங்க. புதுசாக இருக்க டேட் வந்து செக் பண்ணிக்கோங்க. 11/11 டிகிரி கம்ப்ளீட் பண்ணி தான் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மாற்றத்தை நம்ம தாராளமாக போஸ்ட் வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கான வேகன்சி வந்து பார்த்தா செப்பரேட்டாக நீட்டாக ப்ரொவைட் பண்ணிக்கலாம், தாராமல் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களால் வேகன்சி இருக்கான்னு செக் பண்ணி அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் எல்லாமே நடத்துவாங்க, பட் இப்போ லாக்டவுன் சிச்சுவேஷன் பொறுத்து வந்து பார்த்தா அது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபஸ்ட் வந்து பார்த்தா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பிரிமரி எக்ஸாமினேஷன் இருக்கு, அடுத்து மெயின் எக்ஸாமினேஷன் இருக்கு. பிரிமரி எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பார்ட் இருக்கு, இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிட்டி அப்படின்னு மட்டும் ரீசனிங் எல்லாமே கேட்குறாங்க. ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்தா மேக்ஸிமம் 100 மார்க், 100 விஷயம் கேட்குறாங்க. ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் மட்டும் தான் எழுத முடியும். தமிழ் எழுதணும்னா உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து அடுத்து நான் சொல்லி நான் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருக்கும் 20 நிமிஷம் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் குவாலிஃபை ஆன பிறகு வந்து பார்த்தா மெயின் எக்ஸாமினேஷன் இருக்கு. மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 155 கொஸ்டினும் 200 மார்க் வந்து கேட்குறாங்க. சேம் இதே மாதிரி டைமிங் எல்லாமே செக்ஷன் டைமிங் தான் கொடுத்துருக்காங்க. அது டிஸ்ட்ரிபியூட் டைப் பேப்பரும் கண்டிப்பாக கொடுப்பாங்க, அது லெட்டர் ரைட்டிங் எஸ்ஸே எழுதுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 கொஸ்டின் 25 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ் மட்டும் எழுத முடியும். அது கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க் இருக்கு. நெகட்டிவ் மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1/4, அதாவது நீங்கள் ஒரு தவறான பதில் இருந்தீங்கன்னா 0.25 மார்க் வந்து மைனஸ் பண்ணுவாங்க. இன்னும் எக்ஸாக்டாக சொல்ல போனோம் அப்படின்னா 4 தவறான பதிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மதிப்பெண் குறைக்கப்படும் சொல்லியிருக்காங்க.
அடுத்த எக்ஸாம் சென்டரை பத்தி கிளீனா அடுத்து பார்ப்போம். நம்ம கட் ஆஃப் ஸ்கோர் எல்லாம் ஆன்லைன் மெயின் எக்ஸாம் மட்டும் தான் கல்குலேட் பண்ணுவாங்க, பிரிமினல் எக்ஸாம் வந்து கல்குலேட் பண்ண மாட்டாங்க. அது டாக்குமெண்ட் ரிவிஷன் போறப்ப என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போய் நீட்டாக கொடுக்க அந்த செக் பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நீ எக்ஸாம் போகும்போது வந்து பார்த்தா கண்டிப்பாக மாஸ்க் அப்புறம் கிளவுஸ் மட்டும் இல்லாமல் சானிடைசர்லாம் கொண்டு வரமோ சொல்லியிருக்காங்க. இதை ரீட் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் எக்ஸாம் வந்து போய்க்கோங்க. அடுத்து ஹவு டு அப்ளை பொறுத்த தெரியும் போது அவங்களே பார்த்தா செப்பரேட்டாக நீட்டாகவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எப்படி வந்து அப்லோட் பண்ணுறது, என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், டிக்ளேஷன் மெயினாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிக்ளேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தா க்ரீன் கலர் மார்க் பண்ண மட்டும் நீட்டாக எழுதிட்டு கீழே பார்த்தோம்னா சைன் போட்டு ஸ்கேன் பண்ணி அவங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபீஸ் ரொம்ப முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ்னா நீங்கள் எஸ்சி எஸ்டி அப்புறம் மாற்றதே நம்பராக இருந்தால் 170 பேமெண்ட் பண்ணால் போதுமானது. தவிர மீதி இருக்க அனைவருக்கு வந்து பார்த்தா 850 கேட்குறாங்க. கண்டிப்பாக அதிகமான ஃபீஸ் தான் உங்களுக்கு. நிறைய பேர் அப்ளை பண்ண முடியாத காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் தான். கண்டிப்பாக படிப்பாங்க பட் அவங்களோட காசு இல்லாமல் இருக்கும். இந்த ஃபீஸை கொஞ்சம் கம்மியாக வச்சா கண்டிப்பாக இன்னும் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க. உங்களுடைய கருத்துக்காக மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பேங்க்ல எவ்வளோ வேகன்சி சொல்லி நீட்டாகவே கொடுத்துருக்காங்க, தரமாக செக் பண்ணி பாருங்க. அனைத்து பிரிவுக்கு பார்த்தா வேகன்சி எல்லாம் நீட்டாக பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் தரமாக செக் பண்ணி அப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் எக்ஸாம் சென்டர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரிவுக்கு சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர் மட்டும் இருந்து வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை மட்டும் திருநெல்வேலி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தா ஃபோட்டோ சிக்னேச்சர் மட்டும் டிக்ளேஷன் சைஸ் எல்லாமே நீட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணிக்காங்க, செக் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து சில இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணிக்காங்க, செக் பண்ணி பாருங்க. வேற டவுட் இருந்தால் தரமாக கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க. ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்புறம் கிராம பேங்க்ல இருந்து வேலைவாய்ப்பு எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தா நீங்கள் தமிழில் தேர்வு எழுத முடியும் சொல்லுங்கள். பேங்க் எக்ஸாமும் தமிழ் எழுத முடியும் உங்களுக்கு. நீங்கள் வந்து பார்த்தா இங்கிலீஷில் எழுத முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்க, தரமாக இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க. இதுக்கு வந்து பார்த்தா ஜஸ்ட் நீங்கள் டிகிரி முடிச்சா மட்டும் போதுமான வேறு எந்த அடிஷன் காலேஜ் எதுவுமே தேவையில்லை. இந்த அனைத்து மாதிரி லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா நீட்டாக ப்ரொவைட் பண்ணி செக் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் வந்து வரிசையாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. மொத்தம் 3 விதமான ஜாப் இருக்கு, நீங்கள் மூணுமே அப்ளை பண்ணால் தரமாக அப்ளை பண்ணலாம். எனவே தனித்தனியாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், தனித்தனியாக ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக செக் பண்ணி அப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் ஜாப் பற்றி அனைத்துமே முக்கியமாக எல்லாமே கிளியராக சொல்லிட்டு நான் சப்போஸ் ஒரு சில பாயிண்ட்ஸ் பண்ணுற வாய்ப்பு இருக்கு. நீங்கள் அப்ளை பண்ணுறதுனா நோட்டீஸ் ஃபுல்லாக ரீட் பண்ணி முடிச்சுட்டு அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் நோட்டீஷன் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, வீடியோவை உறவினர் மட்டும் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி வரது கருத்துக்களோ சந்தேகங்களோ மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.